ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். குப்பையில் கிடைக்கக்கூடிய ஒரு வரம், அதாவது குப்பைக்கீரையை ஒரு வரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா குப்பைக்கீரையில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க. இந்த குப்பைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்னென்ன, எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இந்த கீரையை எப்படியெல்லாம் உணவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குப்பை அதிகமாக இருக்கும்ல அந்த இடங்களில் தான் இந்த கீரை செழித்து வளரும். அதனால தான் குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு வைரம் அப்படின்னு இந்த கீரையை சொல்கிறாங்க. குப்பையில் வளர்றதுனால தான் இந்த கீரைக்கு குப்பை கீரை அப்படின்னு பேர் வந்துச்சாம். அதே போல் குப்பை மாதிரி இருக்கக்கூடிய உடம்பை தேற்றுறதுனால தான் குப்பைக்கீரை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு குப்பைக்கீரை, முள்ளிக்கீரை அப்படிங்கிற வேறு பேரும் இருக்குது. குப்பைக்கீரை இருக்குல்ல, இது தண்டுக்கீரை வகையை சேர்ந்ததுங்க. பார்க்குறதுக்கு இந்த கீரை சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதில் இருக்க பூக்கள்லாம் இருக்குல்ல, அது வெளிரிய சிவப்பு நிறத்தில் இருக்கும். பெரும்பாலும் இந்த குப்பைக்கீரையில் முத்தனை இலைகளை விட தளிர் இலைகளை தான் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குப்பைக்கீரையில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, இது மாதிரியான சத்துக்கள் கூட அதிக அளவில் இருக்குது. நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை அதிகப்படுத்தி தோல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க இந்த கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குப்பைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை வரவே வராதுங்க. நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் கூட சரியாகும். நரம்புகள் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்றப்ப நரம்பு மண்டலம் கூட வலுப்பெறும், நரம்பு தளர்ச்சி கூட சரியாயிரும். இரத்த சோகையை ஓட ஓட விரட்டி ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இந்த குப்பைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அனீமியாவால் பாதிக்கப்பட்டவங்கலாம் இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்றப்ப இரத்த விருத்தி அதிகமாகும். வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த குப்பைக்கீரையை தர்றதுனால பற்களுக்கும் எலும்புகளுக்கும் பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் குப்பைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குப்பைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கிறதுனால வயசான தோற்றம் வர்றதை தள்ளி போடுது. நார்ச்சத்து கூட இந்த குப்பைக்கீரையில் அதிகமாக இருக்குங்க. அதனால மலச்சிக்கலை சரி பண்ணி செரிமானத்துக்கு உதவுது. உடலில் இருக்கும்ல அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த குப்பைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாயில் வரக்கூடிய புண்களை உடனே குணப்படுத்துறதுல இந்த குப்பைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறையாவது சமைச்சு சாப்பிடலாம். இது நம்மளோட சருமத்தில் இருக்கும்ல அந்த புண்கள், வயிற்று புண்கள், வாய் புண்கள், இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. அதனால தான் இந்த கீரையை குழு குழு குப்பைக்கீரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளோட உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுல இந்த குழு குழு குப்பைக்கீரைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. சிறுநீர் நன்றாக பிரிகிறதுக்கு இந்த குப்பைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் சூட்டை தணித்து சிறுநீர் நல்லா பிரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த குப்பையில் கிடைக்கக்கூடிய குப்பைக்கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. இது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள், தழும்பு, மரு, முகப்பரு, இது எல்லாத்தையுமே வெறுமனையே இந்த குப்பைக்கீரையை அரைச்சி பூசுறப்ப இந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட இந்த குப்பைக்கீரையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசினீங்கன்னா வீக்கம் உடனே குறைஞ்சிரும். பாம்பு தேல் கடிக்கு கூட இந்த குப்பைக்கீரை தான் விஷமுறிவு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. எந்தெந்த நோயெலாம் இருக்கிறவங்க இந்த குப்பைக்கீரையை எந்தெந்த விதமாக சாப்பிடலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. குப்பைக்கீரையோட துவரம்பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா குடல் புண்கள் குணமாகும். அதே போல் இந்த கீரையோட மிளகு, ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து கஷாயமாக்கி குடிச்சிங்கன்னா நல்ல பசி எடுக்கும். இந்த குப்பைக்கீரையோட ஜீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நீர்க்கடுப்பு உடனே குணமாகும்.
பூண்டு ஜீரகம் மஞ்சள் சேர்த்து கஷாயமாக்கி குடிச்சிங்கன்னா, அதாவது குப்பைக்கீரையோட பூண்டு ஜீரகம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி குடிச்சிங்கன்னா வாயு கோளாறு உடனே சரியாகும். குப்பைக்கீரையோட சீரகம் முடக்கத்தாங்கீரை தெரியும்ல, அதையும் சேர்த்து சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலிலாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிருங்க. குப்பைக்கீரையோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த சாரை குடிச்சிங்கன்னா நெஞ்சு எரிச்சல் குணமாகும். மற்ற கீரையை போல தான் இந்த குப்பைக்கீரையும் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். பருப்பு சேர்த்து கூட்டு போல செய்யலாம், சத்தான அடை கூட செய்யலாம். சாலட் சூப்புகளில் கூட இந்த குப்பைக்கீரை இலைய பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறலாம். இந்த வீடியோவில் இவ்வளவு நாளாக குப்பையில் கேட்பாரற்று கிடந்த வைரம் போன்ற குப்பைக்கீரையோட பயன்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இந்த குப்பைக்கீரையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பறிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா எந்த கடைகள்லையுமே இந்த குப்பைக்கீரை கிடைக்காது, குப்பைகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஈஸியாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய கீரையும் இந்த குப்பைக்கீரை தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் குப்பைக்கீரையை மறக்காமல் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.